ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரான ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெபிட் ஸ்ப்ரெட்ஸை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த டெபிட் ஸ்ப்ரெட்ஸை இந்த மணியில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போட முடியும். அண்ட் இந்த மணியில் போடுறதுனால நமக்கு கிடைக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம சேனலை நெக்ஸ்ட்டு ஒரு க்ரோ லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இன்றைக்கி நம்ம டெபிட் ஸ்ப்ரெட்டில் இந்த மணியை பற்றி தான் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மணியில் டெபிட் ஸ்ப்ரெட் அதுவும் ஸோ இப்படி போடலாமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நம்ம போடலாம். ஸோ என்ன ஒன்றே ஒன்றுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா, இது எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்ம இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது நம்ம ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லும்போது ஒரு பை ஆப்ஷன் இருக்கும், ஒரு செல் ஆப்ஷன் இருக்கும். பையை வந்து அதிகமான ப்ரைஸில் வாங்குவோம், செல்லை அதுக்கு கீழே இருக்கிற 100-200 பாயிண்ட் கீழே வந்து நம்ம வாங்கிப்போம். ஸோ இப்படி பண்ணுறதுனால இது வந்து டெபிட் ஸ்ப்ரெட்டு இந்த இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு செல் பண்ண பொசிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் அங்கே இருக்குது. எஸ், ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது, டெபிட் ஸ்ப்ரெட்டில் நமக்கு டிகே டைம் டிகே வந்து ஃப்ரெண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த மணியில் மட்டும் நமக்கு டைம் டிகே ஃப்ரெண்டுங்க. இதுவே அவுட் ஆஃப் த மணியில் போட்டிங்கன்னா நமக்கு டைம் டிகே கூட எதிரி தான். ஏன்னா இங்கே நீங்கள் இந்த மணியில் போடுறதுக்கும் அவுட் ஆஃப் த மணியில் போடுறதுக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மணின்னு சொல்லும் போது நீங்கள் எடுக்கிற ரெண்டு பொசிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்சிக் வேல்யூ உள்ள ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் சரி 500 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே நீங்கள் 400 ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவீங்க. இப்படி பண்ணும்போது இது இந்த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெபிட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இப்படி போகிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கு கேட்டிங்கன்னா, அட் எக்ஸ்பைரியில் ரெண்டுத்துக்குமான இன்டென்சிக் வேல்யூவில் தான் கண்டிப்பாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். இதில் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணுற அந்த டேக்கான டிகே மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா நீங்கள் எடுத்திருக்க போர்ஷன் வந்து கண்டிப்பாக ரெண்டுமே இந்த மணின்னு சொல்லும்போது எக்ஸ்பைரியும் அந்த இந்த மணியில் தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கான இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து டைம் டிகே அப்படின்னு சொல்லிக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து மார்ஜினும் கம்மி தான் கம்பேர்ட் டு நம்ம கிரெடிட் ஸ்ப்ரெட்டு. அண்ட் இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட் எடுக்கிறதுனால நம்மளுடைய ரிஸ்கே மேக்ஸிமம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதுதான் இங்கே நான் லோ மார்ஜின் சொன்னேன். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17,000 20K தான் ஆகும் ஒரு லாட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண. நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன்லையும் போகிறீங்க, ஒரு புட் ஆப்ஷன்லையும் இந்த மணியில் போடுறீங்க அப்படின்னா இது டெபிட்டில் ரேஞ்சுடாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அமையும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் போட்டிருக்கேன், அந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நான் கால் சைட்டில் தான் போட்டேன், இதே நான் புட் சைட்டில் போடும்போது இது ரெண்டு சைடுமே வந்து ஒரு ரேஞ்சில் வைக்கும். ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் டிகே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ப்ராஃபிட் தான், லிமிட்டட் லாஸ் தான். ஸோ நம்ம வரி பண்ணிக்கவே தேவையில்லை. நம்மளோட ப்ராஃபிட்டும் நம்மளோட லாஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலே இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு லாஸ் வரதுக்கான வாய்ப்பே இதில் இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் இது வந்து ரேஞ்சடு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருந்தேன், அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் காட்டுறேன் இப்போது. எஸ், இப்போ நம்ம குயிக்காக இந்த ஒரு ட்ரேடை பார்த்தலாம். இந்த ட்ரேடை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு, ஸோ இங்கே நம்ம ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் தான் எடுத்திருக்கோம். ஸோ டெபிட் ஸ்ப்ரெட்னு சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ்வலாக நம்ம போடுறது தான். இங்கே நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அது என்னென்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன். ஆனால் இது எங்கே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மணியில் போட்டிருக்கேன். ஃபியூச்சர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 44,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் ப்ரைஸ் 44,000 இருக்கும்போது நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மணியில் ஒரு 600 பாயிண்ட் கீழே, ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 767 பை பண்ணியிருக்கோம். அண்டு சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டா ஒரு கால் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் தூரம் வந்துட்டு 519 நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்கோம். இப்படி செல் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் கொடுத்துருக்கேன். நான் எவ்வளோ டெபிட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,214 நான் டெபிட் கொடுத்துருக்கேன். என்னோடய மேக்ஸிமம் லாஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது தான். அண்ட் இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,300 தான். ஓகேங்களா? ஸோ என்னுடைய லாஸ் வந்து இவ்வளவு, எனக்கு வர ப்ராஃபிட் வந்து இவ்வளவு. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்ஸிமம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியோடைய பொசிஷன் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே நான் என்ன ஒரு பியூட்டி விஷயம் அப்படின்னா, நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து இது நெக்ஸ்ட் டேவோடைய பிஎன்எல். ஓகேங்களா? ஸோ மண்டே இப்போ நான் ஃப்ரைடே போட்டிருக்கேன் அப்படின்னா இது நெக்ஸ்ட் டேவோடைய பிஎன்எல். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியோடைய பிஎன்எல். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ எந்த இடத்துல மார்க்கெட் நின்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நமக்கு குவான்ஸாப்பில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு காட்டுவாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கோம். ஸோ நான் இங்கே தான் எடுத்திருக்கேன்.
ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட் போனாலும் 300-400 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இறங்கினாலும், ஏன்னா என்னுடைய பிரேக் ஈவன் கிட்டத்தட்ட 43,650 கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1% வந்து நான் வச்சுருந்தேன் ஓகேங்களா. ஏன்னா டவுன் அவ்வளோ தூரம் வந்து பெருசாக வந்து இந்த லோ விக்ஸில் லோ வால்டலிட்டியில் போகாதுன்னு நினச்சி வச்சுருக்கேன். அப்படி போச்சுனாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் கிட்ட மார்க்கெட் இறங்கினா எனக்கு 1,300 லாஸ் வரும் ஓகேங்களா. இதே மார்க்கெட் வந்து எனக்கு மேலே போயிட்டே இருந்தது, இல்லைனா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நின்றுடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு இன்னும் ஒரு 3 நாளில் மார்க்கெட் ஒரு 4,370 அதுக்கு மேலே எங்கே முடிஞ்சாலுமே நம்ம எதிர்பார்க்குற இந்த ஒரு ப்ராஃபிட் வந்துடுங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் எப்படி வருது அப்படின்னா, ஏன் மார்க்கெட் அங்கேயே தானே நிற்குது, நம்ம முதல்ல சொன்ன மார்க்கெட் அங்கே தான் நிற்குது, பட் எனக்கு ஃப்ரெண்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த இடம் நமக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கோம், எங்கே இந்த மணியில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மணின்னு சொல்லும் போது அதில் இன்டென்சிக் வேல்யூ இருக்கும், இந்த இன்டென்சிக் வேல்யூனால நமக்கு இந்த டெபிட் இந்த மணி ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பைரியில் இருந்தாலும் அதே ப்ராஃபிட்டு, இதே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நாளைக்கே ஒரு 1,000 பாயிண்ட் நவுந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அட்டைன் ஆகிடும். எனக்கு மார்க்கெட் அங்கேயே நின்னாலே போதும், 4 நாள் அங்கேயே நின்னால் கூட எனக்கான காசு கையில் வந்துடும். இது ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி தான், பட் ஆனால் இங்கே நமக்கு டிகே ஃப்ரெண்டு, இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.